வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்களே, மரவைத்த நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் வந்து நீங்கள் தினமும் ஒரு மூலிகையை பற்றி தெரிஞ்சுட்டு வரீங்க. இன்று ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எந்த மூலிகையை பற்றி, அந்த மூலிகை நட்பலங்கள் என்ன, என்ன பயன் தருது, எந்த நோயை தீர்க்குது அப்படின்னு கேட்டுனா. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஏன் நேயர்களாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஐயா. காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லுவாங்கள்ல, நான் காலையில் இருந்து சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இருந்தால் தான் அந்த மாலை வரைக்கும் அவங்க ஆரோக்கியமாக எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு மூலிகையோட வைத்தியங்களை அவங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதோட பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்று நம்ம நேயர்களுக்கு எந்த மூலிகையை பற்றி சொல்கிறீங்க? அதாவது இன்றைக்கி வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்துங்க உதரம் மரம்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதரப்போக்கு, அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது உதர மரம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து உதர மரம். இப்போ இந்த உதர மரத்தினுடைய இது வந்து என்னத்துக்கு பயன்பட அப்படின்னா, இதனுடைய பட்டையானது பெண்களுக்கு அதிக போக்கு ஏற்படுது, பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிக போக்கு, அந்த ரத்தப்போக்கு நிறுத்தல இது வந்து ஒரு அற்புதமான செயல். இந்த மரத்தை நல்லா பார்த்துக்குங்க, உதர மரம் எல்லா பக்கமும் இருக்கும். அப்போ இந்த மரத்தினுடைய மரத்தை தொலைவி பிடிச்சி இந்த பட்டையை எடுத்து அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டால், அந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மோரில் கலக்கி கொடுத்தோம்னா எவ்வளவு கடுமையான உதரப்போக்கு இருந்தாலும் உடனே நிற்கும். இது வந்து பெண்களுக்கான உதரப்போக்கு மட்டுமல்ல, பைல்ஸுக்கும் கேட்குது. எங்கே உதரப்போக்கு இருந்தாலும் இது நிற்கும். அதே சமயம் சில பெண்களுக்கு உதரம் போகாமல், தூரம் வந்து சரியாக போகாமல் இருக்குது, அவங்களுக்கும் இது கேட்கும். அதாவது போக்கு போகாமல் இருந்தாலும் இது கேட்கு, அதிகமாக போனாலும் கேட்கு. அப்போ இது எவ்வளவு நல்ல மருந்து. அப்போ இது வந்து நீங்கள் வந்து இது வந்து எத்தனையோ செலவு பண்ணுறோம். அதாவது பெண்களுக்கு அந்த உதிரப்போக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி முன்னோர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருக்காங்க பாருங்க, உதிர மரம்னு வச்சுருக்காங்க. இது வந்து அதிகமாக போனாலும் கேட்கு, குறைவாக போனாலும் கேட்கு. அதுவும் வேறு பல வியாதிகளுக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளையும் கரைக்கும். இப்போ கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் செலவே இல்லாத ஒரு வைத்தியம்னா இந்த உதர மரம். அப்போ இந்த உதர மரத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. இது உதர மரத்தினுடைய பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பட்டையை வந்து பொடி பண்ணி நல்லா வெயிலில் காய போட்டு பொடி பண்ணி அதை வந்து சேகரம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான என்ன தொல்லை இருந்தாலும் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு மோரில் கலக்கி குடித்தா அது வந்து உடனே கேட்கும். அதீத வெள்ளப்போக்கு, அதிகமாக போக்கு போகிறது, போக்கே போகாமல் இருக்கிறது, எல்லாமுக்குமே இது கேட்கும். அப்போ இது அதுக்கு மட்டும்தான் கேட்குமா, வேறு எதுக்கெல்லாம் கேட்காதா? அப்போ இது வந்து இன்னனுக்கும் கேட்கும், அதி மூத்திரம் போனாலும் கேட்கும். ஓ ஆமாம், ஒரு சில பேருக்கு அதிகமாக மூத்திரம் போகிறவங்களுக்கு இந்த பட்டையினுடைய பொடியை வந்து இப்போ இதை வந்து அவங்களுக்கு வந்து மோரில் கொடுக்கக்கூடாது, இதை வந்து சுடுதண்ணியில் கொடுக்கலாம். சுடுதண்ணியில் கலந்து காலையிலையோ நைட்டோ நைட்டு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அதிகமாக மூத்திரம் போகிறது நிற்கும். இல்லைன்னா இந்த பட்டையை வந்து வெட்டி போட்டு ஒரு புதிய மண்பானையில் நல்ல தண்ணியை வந்து புது தண்ணியை காய வச்சு ஆற வச்சு உள்ளே ஊற்றி வச்சுட்டு இந்த பட்டையை ஊற வச்சு அந்த தண்ணியை மோந்து குடிச்சிட்டு வந்தாலும் அதிகமாக மூத்திரத்தை கேட்கும். சர்க்கரை நோயாளியை அல்லது வந்து சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறுநீர்ப்பை பழுதான சிறுநீர்ப்பை வந்து வீக்காக போனவங்களுக்கு வந்து அதிகமாக மூத்திரம் போகும். அப்போ அந்த மூத்திரம் போகிறது வந்து இது வந்து கட்டுப்பாடு பண்ணி தரும். அப்போ இந்த மரத்தை நீங்கள் பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க பார்த்தீங்களா. ஐயா ஒரு மூலிகை தான் எடுக்கிறாரு, அதில் 1000 விஷயத்துங்களை சொல்கிறாரு, மறக்காமல் கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், மறுபடியும் மறுபடியும் தினமும் உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னா, ஐயோ ஐயா இதை சொல்ல வந்துட்டா என்ன சொன்னார் அப்படிங்க. ஏன் அப்படின்னா, சின்ன ஒரு வார்த்தை தான், சின்ன ஒரு விஷயந்தான் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஆனால் நீங்கள் கரெக்டாக ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஒரு மூலிகைகளும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் உடலும் உள்ளும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் தலைமுறையாக ஆரோக்கியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, இப்போ என்னப்பா ஏதாவது நோயா அப்படின்னு கேட்டால், அதை எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சுங்க, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சுங்க அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மரபு வைத்திய நிகழ்ச்சியில் நீங்கள் ஐயா சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மூலிகையை பயன்படுத்துங்க, தலைமுறை தலைமுறைக்கு ஆரோக்கியமாக இருப்பீங்க. நாளை ஒரு மூலிகைகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.